ஒளியை விட அதிவேகமா போகக்கூடிய மிசைல்களை உலக நாடுகள் தயாரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, காத்த கிழிச்சிட்டு சீரிப்பாயிரம் இந்த ஏவுகணைகளை ராடார்கள் மூலமா கண்காணிக்க முடியாது. இந்த மாதிரி சூப்பர் சானிக் ஹைப்பர் சானிக் ஏவுகணைகளை வான் பரப்புல ஆன்டி மிசைல்ஸ் வச்சு தாக்கி அழிக்க முடியாது. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு ஒளியை விட வேகமா போகக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கினாங்க. அதன்படி பிரம்மோஸ் 1 ஏவுகணை உருவாக்கப்பட்டு இந்திய ராணுவத்தில் இணைஞ்சது. அடுத்த கட்டமா ஒளியை விட 8 மடங்கு வேகமா போகக்கூடிய பிரம்மோஸ் 2 ஏவுகணையை உருவாக்குறதுக்கான வேலைகளை தொடர்ந்தாங்க. இந்தியா ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் 2 ஒரு ஹைப்பர் சானிக் ஏவுகணை. பிரம்மோஸ் 2 ஏவுகணையை உருவாக்குறதுல இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. MTCR அமைப்புல உறுப்பினரா இல்லாத நாடுகளுக்கு 300 கிலோமீட்டருக்கு மேல ரேஞ்ச் உள்ள ஏவுகணை உருவாக்குறதுக்கான டெக்னாலஜியை கொடுக்க மாட்டாங்க. 2016 இந்தியா உறுப்பினரா சேர்ந்ததுனால அந்த சிக்கல் நீங்கிச்சு. பிரம்மோஸ் 2 ஏவுகணை மணிக்கு 8500 கிலோமீட்டர் வேகத்துல வான் பரப்பை கிழிச்சிட்டு போகக்கூடியது. பிரம்மோஸ் 2 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எதிரிகளோட இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்கும். பிரம்மோஸ் 2 ஏவுகணை இந்தியாவோட முப்படையில இருந்து ஏன் சப்மரைன்ல இருந்து கூட ஏவ முடியும். அசுர வேகத்துல போற பிரம்மோஸ் 2 ஏவுகணை இடைமறிச்சு ஆன்டி மிசைலை வச்சு தாக்கி அழிக்க முடியாது. பிரம்மோஸ் 2 ஏவுகணை 2024 இந்திய ராணுவத்துல இணையும் சொல்லியிருக்காங்க.